ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உண்மை தொகை ரிலேடான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ மகளிர் உரிமைத்தொகை ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுக்காம வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்தவங்களும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டும் லிங்க் பண்ணாமல் இருக்காங்க கேஒய்சியும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ இந்தமாரி இஷ்யூஸ் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் இனிமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸு உங்களுடைய நேர்பையாக எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேம்ப் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்குன்னு சொல்லி தனி ஒரு கேம்பை வந்து அதாவது கவுண்டரை வந்து நடத்த போகிறாங்க அதில் போயிட்டு உங்களுடைய இது வரைக்குமே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுடைய நேர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவரைக்குமே ஓப்பன் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணாதவங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் மூலமாக அதாவது டோர் ஸ்டெப் மூலமாக சர்வீஸை வந்து இனிமேல் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அதாவது உங்களுடைய வீட்டுக்கே வந்து உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அது ஆன்லைன் மூலமாக அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான அக்கௌண்ட்டை வந்து கேஒய்சி மூலமாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அந்த அக்கௌண்ட் மூலமாக உங்களுடைய அந்த மாதம் தொகை அதாவது ஆயிரம் ரூபாய் தொகையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்குமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அது வரைக்கும் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம் ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணலை அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ் கிடையாது இஷ்யூ கிடையாது ஸோ நீங்கள் உங்களுக்கான பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அதாவது ஃபோ பேங்க் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணத்துக்குன்னு சொல்லி அவங்க வந்து தனி கவுண்டரை வந்து இருக்கிறாங்க அதாவது ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால ஸோ பயப்படாமல் ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் இல்லை வெளியிடல ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீடைல் வந்து வெளியிடுவாங்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை ஸோ நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அவங்க சொன்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் எதுவும் மீறலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் அவங்க வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இனிமேட் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த நீங்கள் உங்களுக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆனது அதாவது உங்களுக்கு நீங்கள் அப்ரூவ் அதாவது நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அல்லது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மெசேஜ் சொல்லுவாங்க அது அது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை அதாவது எலிஜிபிள் ஆனவங்க எலிஜிபிள் இல்லையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு வீட்டில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பேருடைய ஒரு சில பேருக்கு வந்து வராமல் பண்ணுற எல்லாரும் வீட்டுக்கு மட்டும் தான் வருவாங்க ஸோ எல்லாருடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ண ஸோ ஒரு சில பேருடைய எல்லார் வீட்டுக்கும் வரமாட்டாங்க சஸ்பெக்ட் பண்ணுறவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் வருவாங்க சோ ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் தப்பா கொடுத்தவங்க ஸோ எல்லாத்தையுமே ரிட்டிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் வரலாம் ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்குமே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போய் நியர்பையாக போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் அதேமாரி எதுவும் இஷ்யூஸாக இருக்குது ஏதோ லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ உடனே உங்களுடைய ஆதார் லிங்க் போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இன்னாக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அது ஆதாரை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க மேப்பிங் என்பிசி வந்து மேப்பிங்காக இருக்குது அப்படின்னா ஸோ உடனே நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த வேறு இப்போ என்ன ஆக்டிவாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுடைய மேப்பிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுருந்தோம் ஸோ அது பார்க்காதவங்க அத பார்த்து மேப்பிங் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க